ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयान् वणक्कम उंगल ज्योतिर महाराजन् अरिदु अरिदु मानिडराय पिरत्तल अरिदु अदुवुम कून कुरुडु सेविडु नींगी पिरत्तल அரிதிலும் அரிது என்று அவையார் சொன்னார். அதாவது மனுஷனாக பிறக்கிறதே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், அதுவும் கூன் குருடு செவிடு இல்லாமல் நீங்கி பிறப்பதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு மனிதனை அவனுடைய பிறப்பு, அவனுடைய குணநலங்கள், அவனுடைய தொழில், இதையெல்லாம் இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ ஒருவர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், அவர் தனது அப்பா சாயலில் பிறந்திருப்பார், இல்லை அம்மா சாயலில் பிறந்திருப்பார், இல்லைன்னா தன்னுடைய தாத்தா பாட்டி இவங்க சாயலில் பிறந்திருப்பார். இது அவங்களுடைய சாயல். இருந்தாலும் பொதுவான ஒரு குணநலம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருத்தருக்கு கோபம் அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு கோபமே இல்லாமல் இருக்கும், ஒருத்தர் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார், எதுக்கெடுத்தாலும் சில பேர் கோபப்பட மாட்டார். இப்படி ஒவ்வொருடைய குணநலங்கள், அவருடைய உருவ அமைப்புகள், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக காணப்படும். இதில் இன்றைக்கி இந்த மேஷராசிக்காரவங்க, அதாவது மேஷ லக்னம் மேஷராசி இவர்களில் இந்த ராசியில் பிறந்தவங்க அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவான குலநலங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க, என்ன தொழில் பண்ணலாம், அவங்களுடைய மனைவி மகள் மனைவி மக்கள்கள்லாம் எப்படி, இப்படி ஒரு பொதுவான ராசி பலனை இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ கன்னிராசியோட பொதுவான பலன்களை வச்சு பார்க்கலாம். கன்னிராசி என்பது காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி, பெண் ராசி, உபயராசி, காற்று நெருப்பு காற்று ராசின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராசி புதனுடைய ஆட்சி வீடு, புதன் இங்கே ஆட்சியும் உச்சமாக இருப்பார். பொதுவாக புதன் ஆட்சி அல்லது உச்சம் மட்டும்தான் வித்தைக்காரன் தத்துவம் பேசுவார் அப்படின்னு சொல்லாமல் வித்தைக்காரகர்னு சொல்லலாம். புதன் வலுவாக இருந்தால் அறிவாளி. இங்கே புதன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறதுனால உடல் பலம் மேம்படும். பொதுவாகவே இங்கே ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிரகம் உச்சநிலை பெருந்து லக்னத்திலே உட்காந்து சுபர் பார்வை அல்லது சுபர் சேர்க்கை இந்த மாதிரி இல்லைன்னா சில நேரங்களில் சில உச்சநிலைகளும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல்நல சிறு சிறு பாகங்களில் ஏதாவது ஒரு இடத்துல சிறு குறைகள் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் புதன் வந்து ஆட்சி பெற்று பலமுடன் இருந்தாருன்னா நல்ல சகப்பாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, சற்று உயர்ந்த பருமனை உடையவர்கள், எதையும் சிந்தித்து பேசும் திறமையுடையவர்கள், கல்வியில் பலம் பெறக்கூடியவர்கள், யோகத்தை புதன் வலுவாக இருந்தால் தாராளமாக யோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த ராசிநாதன் அந்த இடத்துல அமர்ந்து வலுவாக இருந்துட்டாருன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ரெண்டில் புதன் உட்காந்து பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, அப்போ யோக பரிவர்த்தனை இருந்தாலும் அப்போ புதன் வலுவாக இருந்தாலே வாக்கு பலன் உண்டு, கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க, உயர்கல்வி பெறுவாங்க, டிகிரி பண்ணி முடிப்பாங்க, 3 பட்டங்களை பெறுவதற்கு பவர் உண்டு. அப்போ சுக்கரனோட தொடர் பெற்று உட்காந்து சுக்கரன் வீட்டில் அமர்ந்திருந்தால் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை இவர்களுக்கு அதிகமாக படிக்கலாம், பேங்க் உத்தியோகம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் குடும்பத்தோடு நட்பாக இருப்பாங்க, மனைவியோட சிறப்பாக இருப்பாங்க, பிள்ளைகள் அதிகமாக பிறக்கும் இவர்களுக்கு. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இவர்களுக்கு 2வது இடத்துல புதன் இருந்து சுக்கர வீட்டில் அமர்வது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அப்போ புதன் வந்து 3வது இடத்துல வந்து செவ்வாயனுடைய வீட்டில் அமர்ந்திருந்தான். அப்போ செவ்வாய் என்பது சற்று சிவப்பு கிரகம், அதனால் சகோதரர்களுடைய நட்பு உண்டு, சகோதரர்களோட லாபத்தை பெறலாம், சகோதரர்கள் அதிகம் இருப்பாங்க, அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் இன்னும் யோகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் வந்து 3வது இடத்துல இருப்பாங்க. அப்போ 4வது இடத்துல இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா புதன் என்பது கேந்திராபதி 4வது இடத்துல உட்காந்துருக்கிறது யோகம்தான். கல்வியிலையும் சிறப்பாக படிப்பாங்க, தாய்க்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும், தாயினோட உடல்நலம் நல்லாயிருக்கும், தாயாதி வர்க்கங்களோட நட்பு பாராட்டுவாங்க, வீடு மனைகள் நிறைய வச்சுருப்பாங்க, ஆடு மாடுகள் வண்டி வாகனங்களுக்கு இவர்களுக்கான பவர் உண்டு, இதெல்லாம் இவர்களே இயக்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும், நிறைய வீடுகளை வந்து கட்டி கொடுப்பாங்க, சுகமான வாழ்வை பெறுவதற்கு அமைப்பு உண்டு, தர்ம சிந்தனைகள் உண்டு.
அப்போ அஞ்சில் புதனம் வந்துக்காக வந்து உட்காந்துருந்தா அங்கே பக நட்பு பெறார் அப்படிங்கிறதுனால அப்போ தர்ம சிந்தனைகள் நிறைய இருக்கும். நிறைய கோயில் குளம் சென்று வருவாங்க, புண்ணிய ஸ்தலங்கள் செல்வாங்க. மாமன் வர்க்கத்துக்கு ஆகும்னா கொஞ்சம் பகையாக இருக்கும், மாமனோடு கொஞ்சம் உறவு பாராட்டாமல் பகை பெறுவாங்க, மாமன் இல்லாமல் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ பூர்வ புண்ணிய பலன் இருக்கும், தெய்வரெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. அப்போ அஞ்சில் புதன் இருப்பது ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஒரு நல்ல திறமசாலியாக இருக்காருன்னா அப்போ அஞ்சில் புதன் என்பது வித்தைக்காரகன்னு சொல்லுவாங்க, நிறைய தத்துவங்களும் பேசுவாங்க, கல்வியாளர்னு சொல்லுவோம் கூடிய அமைப்பு உண்டு, அதிக கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புதன் நல்லா இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆறில் புதன் இருக்கலாமா அப்படின்னா, ஆறாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் என்றாலும் உடல்நலத்தில் சந்து சற்று தொந்தரவுகள் இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்டமான பிணிகள் வரும். அப்போ ரெண்டாம் இடம் என்பது வலுவாக இருந்தால் காது நோய்கள் அதிகமாக இருக்கும், நரம்பு சம்பந்தமான பிணிகள் இவர்களை தொடர்ந்து இருக்கும். 3, 6, 18, 12 இந்த மாதிரி வயது காலகட்டத்தில் சில வந்து இந்த நோய் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கின்ற புதன் என்பது ராஜயோகத்தை ஒரு வகையில் கொடுத்தாலும் உடல்நலத்தில் சற்று தொந்தரவுகள் இருக்கும், எதிரிகள் தொல்லைகள் இருப்பாங்க, எதிரியெல்லாம் அனுசரித்து போடுவது நல்லது. அப்போ ஏழில் இருக்கலாமா புதன்றனா, புதன் லக்னாதிபதி என்பது அங்கேயே ஏழில் இருப்பது நீச்சம் பெறுகிறார், நீச்சம் பெற்றார்னா சார் நீச பங்கம் அடைந்தார்னா சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா உடல்நலத்தில் தோஷத்தை கொடுக்கும். மனைவி மக்கள் வந்து நெருங்கிய சொந்தத்தில் திருமணம் நடக்காது, அந்நியத்தில் தான் திருமணம் நடக்கும், மாமன் வீட்டுக்கு போகக்கூடாது, மாமன் வர்க்கத்துக்கு ஆகாது. அப்போ மனைவியினால் வந்து சிறு சிறு தொந்தரவுகள் அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் கல்வி காரகன் என்பது வந்து நீச பங்காடுத்திருந்தால் உயர்கல்வி பெற்ற மனைவிகள் அமையும், சிறப்பான மனைவின்னு சொல்லலாம். பங்கம் அடையலைன்னா கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ காலம் கடந்து திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது போகிறது, 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணார்னா சிறப்பாக இருக்கும், இளமையில் திருமணம் பண்ணுனா சிறப்பு இல்லை தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எட்டில் புதன் இருப்பது ஆயுள் தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். எட்டில் புதன் இருக்கலாமா, ஆயுள் நல்லாயிருக்கும், ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உடல்நலத்தில் தெளிவாக இருக்கும், யோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, புதன் திசை புதன்கிறதுனால இவர் சுக்கரன் முழு யோகாதிபதியாகவார், சனி யோகாதிபதியாக வருவார். அப்போ சனி திசை அல்லது சுக்கர திசை வருது இவர்களுக்கு நடக்கின்ற காலகட்டத்தில் பெருத்த யோகத்தை கொடுக்கறது பவர் இருக்குது. சனி நல்ல இடத்துல இருக்கணும், புதன் நல்ல இடத்துல இருக்கணும், அவர் இப்போ திசை என்பது 20 வயசுக்கு மேலே வந்திருந்தாருன்னா சிறப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ எட்டில் இருக்கிற புதன் என்பது ஆயுள் பலத்தை கொடுக்கும், உடல் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்போ 7, 8 இடத்துல பாபர் அல்லது சுபர் இருந்தாருன்னா சிறப்பான பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9 இடத்துல உட்கார்ந்துருக்கிற புதன் என்பது ராஜயோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க, தெய்வர்கள் உண்டு, பூர்வ புண்ணிய பலன் உண்டு, நீண்ட தூர பயணத்தை சொல்லலாம், கோயில் குளங்கள் சென்று வரலாம், தர்ம காரியங்கள் செய்வாங்க, தகப்பனாரோட ஓரளவுக்கு நட்பு பெறுவாங்க, தகப்பனால் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10 இடத்துல உட்கார்ந்துருந்தா, 10 இடம் என்பது ஜீவனாதிபதினு சொல்லுவாங்க, அப்போ லக்னாதிபதி 10 இடத்துல உச்சம் பெறுவது என்பது யோகம்தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10 இடம் வலுவாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, பேங்க் துறையில் இந்த மாதிரி துறையில் இவர்களை உத்தியோகம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கல்வியில் வந்து டிகிரி பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு, உயர்கல்வி பெறுவாங்க, பட்டம் படிப்பாங்க, பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதன் என்பது வலுவாக இருந்தாலே இந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லும். அப்போ புதன் என்பது பாபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் புதன் உண்டு, அதாவது புதன் பாபர் சுபர் அப்படின்னா தனித்த புதன்னா யோகத்தை கொடுக்கும், பாபர் சுபரோடு சேர்ந்த புதன் யோகத்தை கொடுக்கும், பாபரோடு சேர்ந்த புதன் ஒரு சற்று யோகத்தை தராது. அதனால் இந்த புதன் என்பது இருக்கிற இடத்த வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் முடிந்த வரைக்கும் புதன் என்பது நல்ல இடத்துல இருந்தால் இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும், 10 இருக்கின்ற புதன் ராஜயோகத்தை கொடுக்கும். இப்போ தொழில் சம்பந்தம் சிறப்பாக இருக்கும், பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமன்னா தாராளமாக பண்ணலாம். இப்போ 10 இடம் என்பது கம்ப்யூட்டர் பண்ணா, புதன் என்பது அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்து அவர் எந்த கிரகத்தோடு தொடர்பட்டிருக்காருன்னா வணிகம், வியாபாரங்கள், துணி கடைகள், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு இவர்களுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ லாபஸ்தானத்தில் இருந்தால் சந்திரன் வீட்டில் இருக்கலாமானா தாராளமாக 3, 6, 11 தாராளமாக புதன் இருக்கலாம். அப்போ புதன் இருக்கின்ற இடம் சிறப்பான இடம். புதன் லாபஸ்தானத்தில் இருந்தால் யோகம் பெறுவதற்கு பவர் உண்டு, மனைவியால் யோகத்தை பெறலாம், நண்பர்களால் யோகத்தை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு, மூத்த சகோதரர்களால் யோகத்தை பெறலாம், அவர்களை வழிகாட்டியதன் பேரில் தாராளமாக நடக்கலாம், மூத்த சில அன்பு இருக்கும், மூத்த சகோதரர்களை இருப்பாங்க. அப்போ லாபஸ்தானத்தில் வந்து புதன் அவர் புது ராஜயோகத்தை கொடுக்க உண்டு, வர்ற வருமானங்கள் நிறைய சேமித்து வைக்கலாம். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த புதன் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாம். பன்னிரெண்டாம் இடம் என்பதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். சுப விரயஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதை சுப விரயமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ எப்பொழுதுமே சுப அப்போ பன்னிரெண்டில் வந்து பாபர் சுபர் இருக்கலாமா, பாபர் இருக்கலாமா, சுபர் இருந்தால் சுபயோகத்தை தருவாங்க, பாபர் இருந்தால் பாப பலனை தருவாங்க. இப்போ பன்னிரெண்டில் சுபபர் புதன் இருப்பது ராஜயோகத்தை கொடுத்தாலும் உடல்நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், தெளிவு என்பது இருக்காது, எதையும் முன் யோசனை இல்லாத செய்வாங்க, இப்போ செஞ்சுட்டு வருத்தப்படுவாங்க. அதனால் இந்த பன்னிரெண்டில் புதன் இருப்பவருங்க அதற்குன்னு பரிகாரத்தை பண்ணிக்கலாம், பண்ணிக்கிட்டாருனா சிறப்பாக இருக்கும். அப்போ பன்னிரெண்டில் இருக்கிற புதன் ராஜயோகத்தை கொடுக்கும், சற்று உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது 3 வயசு 6 8 வயசாக இருந்தால் கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதனால் புதன் இருக்கிற இடம் என்பது யோகம் இடமாக 12ஆம் இடமாக இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்துல வந்து பலமாக இருந்தால் மறுக்குமா அப்படின்னா அவர் சுபர் பார்வை பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு புதன் இருக்கிற இடத்த வச்சு பார்த்தோம். மற்ற கிரகங்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. புதன் அந்த ராசிநாதன் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்த வச்சு நம்ம இந்த இவர்களுக்கு இவர்களுடைய குணநலங்கள் இப்படித்தான் இருக்குங்கிறத இந்த ராசி மூலமா நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.